சிவானந்த லகரியிலே இப்படியான இந்த பாடல் குறிக்கிற பொழுது உண்மையிலே இதனுடைய அர்த்தங்களை பார்க்கிற பொழுது சிவானந்த லகரியிலே ஆதிசங்கருடைய அந்த பாடல் ஒன்று பொதிந்திருக்கிற பொருள் என்ன என்று பார்க்கிற பொழுது சிவபூஜையில் அதாவது உன்னுடைய பூஜையே சாரூபியம் சிவனே மகாதேவனே நடராஜனே என்கின்ற அந்த அந்த பிரார்த்தனையை நாங்கள் சொல்லுகின்ற நாம சங்கீர்த்தனம் இருக்கிறது இல்லையா அது சாமீபியம் சிவ பக்த அடியார்களோடு சேர்ந்திருத்தல் சாரோக்கியம் சிவ உருவம் நடராஜ உருவம் போன்றவற்றை திருமேனிகளை தியானம் செய்தல் என்பது சாயுச்சியம். அப்ப இந்த முக்தி பேர் நாலு முக்தி பேறுகளுமே இங்கேயே கிடைத்து விடுகிறது வழிபாடல் என்று பார்க்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது 100% தீட்சிதர்களுக்கு பொருந்துகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். என்றால் அவருடைய பூஜை வழிபாடலே இது அத்தனையும் உள்ளடங்கி இருக்கிறத காரணத்தாலே தனிப்பட்ட முக்தி என்று தேவையில்லை என்கின்ற அளவுக்கு இங்கே இறைவன் அவர்களோடையே தன்னை வைத்திருக்கிறார் என்று பார்ப்பதே அதே மிகப்பெரிய பேறு இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சிறந்த ஒரு பின்னணியிலே ஒரு குலச்சூழலிலே தான் இவருடைய தோற்றம் இருக்கிறது. அப்ப இத்தகைய புண்ணியம் செய்த ஆத்மாவாக பக்குவ ஆத்மாவாகத்தான் அவர் இங்கே பிறந்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அவருடைய பிறப்பே மிக விசேஷமாக இருக்கிறது. உண்மையிலே வைத்தியலிங்க தீட்சிதர் கங்கா பாகீரதி தம்பதியினருக்கு ஜேஷ்ட புத்திரனாக திருவோண நட்சத்திரத்திலே இவர் அவதரிக்கிறார். ஆடி திருவோணத்திலே 1921 ஜூலை மாதம் 21 இந்த திருவோண நட்சத்திரம் மிகப்பெரிய ஆளுமை மிக்கது. திருவாதிரை திருவோணம் என்கின்ற நட்சத்திரங்கள் மிக சிறப்புக்குரிய நட்சத்திரங்கள். அதிலேயே திரு என்கின்ற செல்வ அருள்நிலை அடைமொழி இருக்கிறது என்பது ஒன்று. திருகோணத்தான் ஒரு கோணத்தை ஆழ்வான் என்கின்ற நாங்களாம் பழமொழியாக சொல்லுகின்ற ஒன்று. அதை தாண்டி திருகோணம் என்றவர்கள் பொழுது ஒரு முக்கோண ரீதியான ஒரு ஒரு அடையாளத்தை வைத்திருப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அந்த முக்கோண ரீதியான அடையாளம் என்பது எந்த காலத்திலும் அது கீழிறங்கி போகாது, எப்பொழுதும் மேல் நோக்கியே கூர்மையானதாகவே இருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இவருடைய வாழ்க்கை முறை என்பது மிக உச்சமானதாகத்தான் இருக்கிறது. அதில் பேரை பார்க்கிற தந்தை தாயினுடைய பேரை பார்க்கிற பொழுது வைத்தியலிங்க தீட்சிதர் நோய்களை குணப்படுத்துகின்ற அந்த வைத்தியநாதேஸ்வரனுடைய பெயராக இருக்கிறது. கங்கா பாகீரதி தாய் பாவங்களை தீர்வது நோயற்ற வாழ்வாகவும் பாவங்கள் வினைகள் தீர்க்கின்ற வாழ்வாகவும் அந்த இரண்டினுடைய சங்கமமாகத்தான் இவருடைய பிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இவருடைய திருநாமம் சுவர்ண வெங்கடேஷ தீட்சிதர். இப்போ சில பேருக்கு தான் பாருங்கள் இந்த பெயர் பொருத்தம் வரும், வாழ்க்கைக்கும் பெயருக்கும் சில பேருக்கு தான் பொருத்தம் இருக்கும். சுவர்ண வெங்கடேஷ தீட்சிதர் உண்மையிலே என்ன சொல்வது, சொர்ணத்தை பார்த்தாலே புண்ணியம் என்று சொல்வார்கள். வெறுதா தவறான விஷயங்களை தப்பான விஷயங்களை பார்த்து விட்டாலே உடனே தங்கத்தை பார்த்தால் அந்த பாவம் விலகிவிடும் என்று சொல்வார். அதனால தான் அந்த நகைகள் மோதிரங்கள் எல்லாம் அணிந்து அதாவது எங்கேயாவது தவறான ஒன்றை பார்த்து விட்டால் உடனே தங்கத்தை பார்க்க வேண்டும், இது ஒரு மரபாக இருக்கிறது, அப்படி பார்த்தால் புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். இதை தாண்டி இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவுகோல் வைத்திருப்போம் இல்லையா. அப்படித்தான் இப்போ மனுஷர்கள் மனிதர்களுக்கான அளவுகள் என்று பார்க்கிற பொழுது மிக சிறந்த ஒழுக்கமானவனாக மிகச்சிறந்த கல்வியாளனாக மிகச்சிறந்த ஒரு நல்ல இதயமுள்ள மனிதராக இருந்தால் நாங்கள் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், அவருக்கு என்னப்பா அவர் ஒரு தங்கமான மனுஷனையா அப்படி சொல்லுவோமா இல்லையா, எப்படி அவர் ஒரு தங்கமான மனுஷன் என்று சொல்லுவோம். அப்படி பார்க்கிற பொழுதும் பாருங்கள் தங்கமான மனிதன், இவர் ஒரு தங்கமான மனிதனாக இவர் வாழ்க்கையிலும் சரி பேர் கூட அவருக்கு பொருந்தி இருக்கிறது. சொர்ண வெங்கடேஷ தீட்சிதர் தங்க மனிதனாக அவர் இருக்கிறார். குணங்களிலே கல்வி அறிவிலே ஆற்றலிலே சமூகத்திற்கான பயன்பாட்டிலே ஆன்மீகத்திலே பக்தியிலே மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே இப்படி எல்லா விதத்திலுமே ஒரு தங்க மனிதராகத்தான் அவரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இவருடைய பிறப்பு பெயர் பொருத்தங்கள் கூட அப்படி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இவருடைய 14 இவருடைய குரு ஸ்ரீ ஞானமூர்த்தி தீட்சிதர் மந்திரோபதேசம் மந்திர கிரியா பாவனைகள் மற்றும் சமஸ்கிருத இலக்கணங்கள் மற்றும் அது சார்ந்த வேத உபநடத ஆகம கற்கைகள் எல்லாவற்றிலும் சிறப்பானவராக இவர் திகழ்ந்திருக்கிறார். ஆனந்த நடராஜமூர்த்திக்கு பல தடவைகள் மகோத்சவம் செய்த பெருமை இவருக்கு தான் இருக்கிறது. அதாவது பல தடவைகள் மகோத்சவத்தை செய்திருக்கிறார். அதிலே கூட வருஷத்திலே வரக்கூடிய 6 மகா அபிஷேகங்கள் பூஜைகளிலே பல தடவைகள் செய்தவராக ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு தனித்துவமானவராகவும் இவரை அங்கே அவர்களை அதாவது தீட்சர்களே பல பேர் அதை சிலாகித்து சொல்வார்கள். அவர் தான் நிரம்பத்திரவை இங்கே கொடியேற்றிருக்கிறார் மகோத்சவம் செய்திருக்கிறார், அவர் தான் நிரம்பத்திரவை இங்கே பூஜைகள் செய்திருக்கிறார் எல்லாம் சொல்வார்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ஒரு ஆலயங்கள் என்று வருகிற பொழுது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பது விசேஷம் இல்லையா, மூன்றும் மிக முக்கியம் சொல்வார்கள். ஆனால் சிதம்பரத்துக்கு அது 5 இருக்கிறது. சிதம்பரம் என்பது கோயில்களுக்கே சிறப்பானது ஸ்பெஷலானது இல்லையா. அப்போ மற்ற இடங்களிலே 3 என்று பார்க்கிற பொழுது இங்கே சிதம்பரத்துக்கு அது 5 சொல்வார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் பூஜை பூஜகர் இப்படி 5 அம்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே நடைபெறுகின்ற பூஜை அந்த கால பூஜைகள் எல்லாம் மிக கிரமமாக வைதிக முறைப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி பூஜகர் என்றால் குருபருடாகத்தானே திருவருள். அப்ப பூஜகருடைய அந்த அந்த ஆத்மீக ஆத்மார்த்தமான ஈடுபாடும் மிக முக்கியமானதாக இருக்கும்.
அப்படி பார்க்கிற பொழுது இந்த சொர்ண வெங்கடேச தீட்சை அவர்கள் செய்கின்ற பூஜை முறை, இன்றைக்கு நீங்கள் சிதம்பரம் போனாலும் அவருடைய பூஜையை பற்றி சிலாகித்து நிறைவேற்ற சொல்லுவார்கள். அதை தாண்டி உலகளாவிய ரீதியிலே அவருடைய பூஜையை பார்ப்பதற்கு ரசிகர்களாக, நடராஜ பெருமானுக்கு அடியவர்களாக, இவருடைய பூஜையின் ரசிகர்களாக நிரம்ப பேர் வருவார்கள் என்று சொல்வார். அந்த அளவுக்கு மிக ஈடுபாட்டோடு மந்திர கிரியா பாவனை முறைகளிலே அத்தனையும் ஆழ்ந்த நுணுக்கங்களோடு ஆத்மீகமாக ஐக்கியப்பட்டு செய்கின்ற பூஜை அழகாகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் இறை அனுபவத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்று பல பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இவருடைய பூஜை சிறப்பு என்பது மிக முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது சிதம்பரத்துடைய ஐந்து அம்சத்திற்கும் இவருடைய பணி மிக முக்கியமானதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதை தாண்டி சிறு வயது முதலேயே வடமொழி, தமிழ், சங்கீதம், ஜோதிஷம், பாருங்கள் எப்படி எப்படி வித்தியாசமான விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கலவையாக பல்துறை கலைஞராக வடமொழியிலே மிக சிறந்த பாண்டித்யம் பெற்றிருக்கிறார், தமிழிலே புலமைத்துவம் பெற்றிருக்கிறார், அதை தாண்டி சங்கீதத்திலே ஜோதிஷத்திலே இப்படி ஜோதிடத்திலே இப்படி பல விஷயங்களிலே அவர் தன்னுடைய ஆளுமையை காட்டியிருக்கிறார். பல கிருதிகளை இசை அதனுடைய இசை ஆளுமை காரணமாக நிரம்ப கிருதிகளை கீர்த்தனைகளை எல்லாம் பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட கீர்த்தனைகளை இவர் பாடியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். மிகச்சிறந்த 20 மிகச்சிறந்த வாக்கியகாரர்கள் ஒருவராக இவர் இன்றைக்கு எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இவருடைய கலைப்படைப்புகள் இசைப்படைப்புகள் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அதை பாடவும் இயற்றவும் வல்லவராக இருக்கிறார். இது மிக முக்கியமாக சில பேர் பாட முடியும் எழுத மாட்டார்கள், சில பேர் எழுதுவார்கள் பாட மாட்டார்கள், ஆனால் இசை நுணுக்கங்களோடு பாடவும் இயற்றவும் வல்லவராக மிகச்சிறந்த ஒரு சாகித்ய கர்த்தாவாக வாக்கியக்காரராக அவர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை தாண்டி நிரம்ப புகழ்பெற்ற இசை மேதைகள் இவருடைய பாடல்களை மேடையிலே பாடி இன்னும் புகழ் பெற்றிருக்கிறார்கள். இவருடைய பாடலை பாடினாலே பலவிதமான பாவ வினைகளிலிருந்து நீங்கியவர்களாக, மிகச்சிறந்த சம்பத்துக்கள் பெற்றவர்களாக, கஷ்டம் நீங்கியவர்களாக எல்லாம் அவர்களே சொல்வார்கள். இவருடைய பாடலை பாடியதனால் நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற நிரம்ப பேரை பெற்ற பெருமைக்குரியவராகவும் இந்த எங்களுடைய தீட்சிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். இதை தாண்டி 1947 தன்னுடைய அவருடைய 26 வயதிலே சென்னை அபிராமபுர சங்கர குருகுலத்திலே ஆதிசங்கர மூர்த்திக்கு வைதிக முறைப்படி மிகச்சிறப்பாக மகாகும்பாபிஷேகம் செய்கிறார். அப்படி செய்கிற பொழுது செய்ததன் பயனாக அங்கேயே இருந்து ஸ்ரீ சங்கர நவராக தாள கீர்த்தனாவடி என்கின்ற ஒரு ஒரு தொகுப்பை உருவாக்குறார். அது என்ன சங்கர நவராக தாள கீர்த்தனாவடி என்றால் 9 ராகத்திலே 9 தாளத்திலே சங்கரருக்கு ஆதிசங்கரருக்கு 9 கீர்த்தனைகளை இவர் பாடுகிறார் படைக்கிறார். இந்த இந்த அருமையான கலை பொக்கிஷம் இவருடைய இசை நுண் திறமைக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இதெல்லாம் இன்னும் வருங்காலங்களே அவர்கள் அதை வெளியிட இருக்கிறார்கள். அந்த கீர்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும், அந்த கிருதிகளை கேட்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய இசை நுணுக்கங்கள், தாள நுணுக்கங்கள், அதை தாண்டி அதை சாகித்யம், அதை சொல்ல வருகின்ற அர்த்தம் பொருள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக ஈடுபாடு மிக சிலாகித்து பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. நீங்கள் அதை எதிர்காலங்களில் கேட்கக்கூடும். அதே போலவே அமெரிக்கா மிஷிகன் பாண்டியாக் என்கின்ற இடத்திலிருந்து பராசக்தி கோயில் உட்பட ரொம்ப கோயில்களுக்கு பல கோயில்கள் உலகளாவிய பல கோயில்களுக்கு மகா கும்பாபிஷேகங்கள் செய்த பெருமை இவருக்கு இருக்கிறது. இதை தாண்டி இவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு பரிமாணங்கள் இவருக்கு இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக நான் நினைக்கிறேன் தினமணி நாளேட்டிலே பல கட்டுரைகளை இவர் எழுதியிருக்கிறார். அதே தினமணி நாளேட்டிலேயே இவருடைய இசை ஆளுமை பற்றி, இவருடைய சாகித்ய ஆளுமை பற்றி மிகச்சிறந்த உலக புகழ் பெற்ற இசை விமர்சகர் ஸ்ரீ சுப்புடு அவர்கள் இவரை பற்றி தனியாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறதாக நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்தளவுதூரம் எல்லோராலும் பாராட்டு பெற்றவராக மிக சிறப்புக்குரியவராக இவர் இருக்கிறார். இவர் பெற்ற அந்த விருதுகள் பட்டங்கள் அது நிரம்ப இருக்கிறது. ஆனால் சிலவற்றை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். சாகித்ய கர்த்தா, சாகித்ய பூஷணம், சாகித்ய கலாசிகாமணி, வைதீக பிரதிஷ்டா தர்மபாரண வாசஸ்பதி, முனைவர் சங்கீத சாகித்ய சுதார்ணவ, சங்கீத சாகித்ய பாஸ்கர, இறை இசை புலவர். 1973 தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கியிருக்கிறது. தூய தமிழ் பாடல்களுக்காக, அதாவது இவருடைய தூய்மையான தமிழ் பாடல்கள், அதாவது சமஸ்கிருதங்கள் இதில் எழுதினாலும் தமிழிலே தூய தமிழிலே கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். அதை சிறப்பித்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழிசை கலைஞர் என்கின்ற விருதை வழங்கியிருக்கிறது. இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு சிறப்பு இருக்கிறது. உங்களுக்கு இந்த அந்தணர்கள் அல்லது பிராமணர்கள் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அறுத்தொழிலோர் என்று ஒரு சிறப்பு பெயர் சொல்லுவார்கள். அத்தியானோத்யாபிய கஞ்சைவ ஜஜனம் ஜாஜனம் ததா தான பிரதிகிரகஸ்தைவ தேஷாம் ஷட்கர்ம உச்சதே. இது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அதாவது அறத்தொழில் என்று சொல்லுகிற பொழுது ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல்,
இந்த ஆறு தொழிலும் மிகச் சிறப்பாக செய்தவராக, அதிலும் மிக உச்சமாக இருக்கிற ஈதல் தான தர்மங்கள் செய்த பெருமகானாக எங்களுடைய இந்த சொர்ண வெங்கடேஷ் தீட்சிதர் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம்.